நாம இன்னைக்கு மலேசியன் ஸ்டைல் லாக்ஷா ஜுக்கினியில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜுக்கினியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். 100 கிராம் ஜுக்கினியில் வெறும் 16 கலோரி தான் இருக்குது. இது குறைஞ்ச கலோரியில் நம்மளோட பசியை போக்குறதுக்கு ஒரு அருமையான உணவு. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, ஃபைபர், மெக்னீஷியம், ஒமேகா 3 இதெல்லாம் அதிகமாக இருக்குது. மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கும், இதய சம்மந்தப்பட்ட நோய்களை போக்கும், முடி வளர்ச்சிக்கு உதவும், எலும்புகளை உறுதியாக்கும், தோலில் இருக்கிற சுருக்கங்களையும் சிதைவுகளையும் போக்குற தன்மை இதுக்கு இருக்குது. சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். இது கரும்பச்சை, பச்சை, வெளிர் பச்சை, மஞ்சள் போன்ற நிறங்களில் கிடைக்கும். ஓகே, இப்போது நாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ 2 மீடியம் சைஸ் ஜுக்கினி எடுத்திருக்கேன். நூடுல்ஸ் பண்ண போகிறோம். வெஜ் ஸ்லைசர் நிறைய ஆன்லைனில் கிடைக்குது. பேலியோவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள் ஸ்லைசர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய வெஜிடபிளை நீங்கள் போர் அடிக்காமல் ரொம்ப கம்ஃபர்ட்டாக சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிக்க முடியும். வெஜிடபிள் ஸ்லைசர் அமேசானில் 300 ரூபாயிலிருந்து கிடைக்குது. 1/2 கிலோ ஏரா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் கீமா பண்ணி வச்சுருக்கேன். இதை மீட் பால் பண்ணி போட போகிறோம். பாக்ஸாய், பாக்ஸாய் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் பாலக் கூட யூஸ் பண்ணலாம். 6 காடை முட்டை எடுத்திருக்கேன். இப்போ பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். காஞ்ச எறா 1/2 கப்பு, பொடி எறா, காஞ்ச மிளகா 1/2 கப்பு, லெமன் கிராஸ் 2 துண்டு, சின்னதாக ஒரு பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ 1, சாம்பார் வெங்காயம் ஒரு 5 to 6 எடுத்துக்கோங்க, இஞ்சி 1 துண்டு, மஞ்சள் பூண்டு, முந்திரி, கொத்தமல்லி. ஸோ இதெல்லாம் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். பேஸ்ட் அரைச்சாச்சு. இது கூட தேங்காய் பால் 1 பெரிய கப்பு. எறாவோட தோலும் எடுத்திருக்கேன். இந்த தோலையும் சிக்கனோட போனையும் சூப்புக்கு ஸ்டாக் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சூப்பில் போட வேண்டிய மீட் பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் கூட ரெட் சில்லி கொஞ்சம் போடுங்க, ஸ்ப்ரிங் ஆனியன் 1 ஸ்பூன் போடுங்க, பெப்பர் 1/2 ஸ்பூன். ஸோ கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஸோ இதை இப்படியே பால் பிடிச்சி நாம் குழம்புல போடுவோம். சூப்பில் போட வேண்டியது எல்லாமே ரெடியாக இருக்குது. நாம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ முதல்ல ஸ்டாக் ரெடி பண்ணுறோம். ஸ்டாக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றுறோம், சிக்கன் போன் போடுறோம், லைட்டாக ஒரு முறை எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவோட தோலை போடலாம். எறா தோல் வந்து லைட்டாக பிங்க் ஆகும். அது பிங்காக மாறின உடனே நாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஸோ இது ஒரு வித்தியாசமான மீலாக இருக்கும், ஹெல்தியும் கூட. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எடுத்து வச்சுக்கிற பாக்ஸாய் பீஸு, லெமன் கிராஸு, ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் அதில் போடுவோம். தண்ணியை ஊற்றுங்க, தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டோம்னா சூப் ரெடி ஆகிடும். ஓகே, இது கொதிச்சிட்டு இருக்க இதே நேரத்தில் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வந்துடும். எல்லாம் பாத்திரம் காஞ்சிச்சு, எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் போடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட் அதில் போடுங்க. இது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சுவையான மலேசியன் ஸ்டைல் லாக்ஷா ரெடி ஆகிடும். ஸோ ஒரே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ்ஷு. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு போடலாம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவை அதில் போடுங்க. இப்போ நாம் பால் பண்ணி வச்சுருக்க மீட் அதில் போடலாம். எல்லாமே 5 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ மீட் நல்லா வெந்துடுச்சு. நாம் பாக்ஸாய் அதில் போடலாம். ஏன்னா பாக்ஸாய் ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் வேக, அதனால் லாஸ்ட்டில் போட்டால் போதும். நாம் இப்போது தேங்காய் பால் அதில் ஊற்றுறோம். ஸோ ஒரு முறை கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். வேக வச்சு உரித்து வச்சுருக்க காடை முட்டையை அதில் போடுறோம். ஸோ இப்போ மெயினான நூடுல்ஸை இதில் போடலாம். இது 4 பேருக்கு ஒரு வேளை மீலுக்கு வரும். ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நூடுல்ஸ்க்கு பதில் இது ஹெல்தியானது, வெறும் வெஜிடபிள் தான். ஜுக்கினி போட்டு 1-2 மினிட்ஸில் நீங்கள் இறக்கிடலாம். ஸோ சுவையான மலேசியன் ஸ்டைல் ஜுக்கினி லாக்ஷா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க.